பொன்னியின் செல்வன் 2 திரைப்படம் வெளியான 3 நாட்களில் உலகளவில் 130 கோடி ரூபாயை கடந்து வசூல் சாதனை படைத்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த திரைப்படம் உலகம் முழுவதும் 2 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்ததாக படக்குழு அறிவித்தது. இந்நிலையில் April 30ஆம் தேதி ஞாயிறு விடுமுறை தினத்தில் பொன்னியின் செல்வன் 2 படத்தின் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மேலும் 30 கோடி ரூபாயை கடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. May 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு விடுமுறை தொடர்வது திங்கட்கிழமை முடிவில் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் 200 கோடி ரூபாயை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல விருதுகளை வென்ற சமையல் கலை நிபுணரும் மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியின் நடுவருமான ஜாக் ஜோன்ஃபிரிலோ தமது 46ஆவது வயதில் திடீரென காலமானார். அவருடைய மரணத்திற்கான காரணம் என்ன என்று தெரிவிக்கப்படாவிட்டாலும் இறப்பில் சந்தேகம் எதுவும் இல்லை என ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாகாண போலீசார் தெரிவித்தனர். ஜோன் ஃப்ரிலோவின் மறைவை அடுத்து மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவின் புதிய சீசன் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக தி கார்டியன் நாளிதழ் தெரிவித்துள்ளது. 1976இல் கிளாஸ்கோவில் பிறந்த அவர் 12ஆம் வயது முதல் சமையல் கலையில் சிறந்து விளங்கியவர். 15ஆவது வயதில் ஆடம்பர ஸ்காட்டிஸ் ரெசார்ட்டான தி டான்பரி ஹோட்டலில் மிகவும் இளைய சமையல் கலைஞராக வேலையில் சேர்ந்து நிபுணரானார் என்பது குறிப்பிடத்தக்கது.